குட் டே பீப்புள். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரா டே எக்ஸ்பீரியன்ஸ் டே 7 நினைக்கிறேன். ஸோ ஆமாம், டே 7 தான். இன்றைக்கி வந்து 12 ஜனவரி 2021 மணி 10:15, சாரி 10:25 ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10 மணிக்கே நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஐடிசி டாடா மோட்டார்ஸ் ஜீல் ஈச் 500 ஷேர் வாங்கினேன். ஜீல் வந்து 224.44, டாடா மோட்டார்ஸ் வந்து 228.25, ஐடிசி வந்து 203.90. ஸோ ஜீல் வந்துட்டு 225.45 வந்து 500 ஷேர் விற்றுட்டேன். இப்போ கிட்டத்தட்ட அதே தான் போயிட்டுருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு 500 ஷேர் பை பண்ணேன், 226.60 பை பண்ணேன். ஸோ ஐடிசி வந்து செல் பண்ணிட்டேன், 204.10 செல் பண்ணேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு திரும்ப 500 வந்துட்டு செல் பண்ணேன், 226.60. ஸோ 226 ஏற்கனவே 500 வாங்கியிருந்தேன், திரும்பவும் ஒரு அதே ரேட்டுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட செல் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தா தெரியும் டாடா மோட்டார்ஸ் பை பண்ணது 226.60. ஸோ அதே 226.60 வந்து செல் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா அட்லீஸ்ட் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு டாகிள் பண்ணலாம் நஷ்டத்தை அப்படிங்கிறதுக்காக இது பண்ணேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எஸ்பிஐ ஐஎன். ஸோ 300 குவான்டிட்டி மட்டும் வாங்கினேன், 284.25 வாங்கினேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு 400 வந்து செல் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 100 செல் பண்ணேன். இதில் என்னென்னா 400 செல் பண்ணப்போ 238.75 செல் பண்ணேன். ஸோ டாடா மோட்டார்ஸ் 100 வந்துட்டு 235 செல் பண்ணேன். இப்போ பாருங்கள் 237. ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தா தெரியும் 226 செல் பண்ணோம் தெரியுமா. ஸோ அதை வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 10 ரூபா ப்ராஃபிட்டு, 10 ரூபா ப்ராஃபிட்னா யோசிச்சு பாருங்கள் 5000 ரூபா அசால்ட்டாக அடிச்சிருக்கலாம். பட் வந்துட்டு அதான் டைமிங்கு, இந்த டைமிங்கை தான் நம்மளை வந்து என்ன சொல்கிறது பணக்காரனாகவும் ஏழையாகவும் ஆக்கிரும். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபா கிடச்ச கூட எனக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறனால வந்துட்டு நான் வெளில வந்துட்டேன். ஓகே. ஸோ எஸ்பிஐன்லையும் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், 200, 100 சொல்லிட்டு தனித்தனியாக விற்றேன், 283.30. ஸோ இதுவும் வந்து எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் நஷ்டம் தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா ஒரு 20 ரூபா இதில் வந்து எனக்கு கம்மியாகுது. ஸோ அவ்வளோ தட்ஸ் இட் ஃபார் லெஸ் ஃபார் டுடே. ஸோ என்ன இன்றைக்கி இப்போ புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு 1200 கிட்ட வந்து எனக்கு புக் பண்ணியிருக்கேன். அப்டேட் என்ன எனக்கு வந்து லெஜரில் வந்துச்சு அப்படிங்கிறத நான் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோட அப்டேட் எவ்வளோ எனக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறது வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அந்த வீடியோலேயே. ஸோ அது போய் பாருங்கள். ஸோ பை ஃபெல்லஸ்.